ஒரு மன்னர் குடும்பத்தின் வாரிசு மன்னராக பொறுப்பேற்றும் அதை விட்டு வெளியேறி பொது வாழ்க்கைக்கு வந்தார் ஒருவர். தனது போராளி குணத்தாலும் சமரசமில்லா நேர்மையாலும் எம்எல்ஏவாக எம்பியாக மத்திய மந்திரியாக என படிப்படியாக உயர்ந்தார் அவர். தன்னால் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றதும் முதல்வர் பதவியையும் துறந்தார் அந்த ராஜ குடும்பத்து வாரிசு. அவரின் நேர்மையின் காரணமாகவும் அதிரடி நடவடிக்கை காரணமாகவும் சொந்த அண்ணனையே இழக்க நேரிட்ட போதும் தன் உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் இருந்தவர். தன் நேர்மைக்கு இடையூறு வந்தபோது பதவியை இழந்தாலும் தனது சமரசமில்லா போராட்டத்தால் மீண்டும் வென்று காட்டியவர் அந்த தலைவர். அவர்தான் விபி சிங் என அழைக்கப்பட்ட விஸ்வநாத் பிரதாப் சிங். உத்தரப்பிரதேசத்தில் இருந்த தையா சமஸ்தானத்தின் மன்னர் ராஜா பகதூர் ராம் கோபால். இவருக்கு இரண்டு மகன்கள். மூத்த மகன் சந்திரசேகர் பிரதாப் சிங், இரண்டாவது மகன் விஸ்வநாத் பிரதாப் சிங், சுருக்கமாக விபி சிங். 1931 ஆண்டு ஜூன் மாதம் 25 நாள் அலகாபாத் நகரில் பிறந்த விபி சிங் தனது பள்ளி படிப்பை டேராடூன் கர்னல் பிரவுன் பள்ளியில் சேர்ந்து படித்தார். தனது 5வது வயதில் மண்டா சமஸ்தானத்தின் மன்னர் ராஜகோபால் சிங்கால் தத்தெடுக்கப்பட்ட விபி சிங் தனது 10வது வயதில் அந்த சமஸ்தானத்தின் ராஜாவாக பொறுப்பேற்றார். அதன் பிறகு அலகாபாத் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த விபி சிங் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் சட்டம் பயின்றார். அப்போது அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டார். பின்னர் அணுசக்தி துறையில் கொண்ட ஆர்வம் காரணமாக புனே பெர்குசன் கல்லூரியில் இயற்பியலில் பட்டப்படிப்பையும் முடித்தார். இந்திய விடுதலைக்கு பிறகு நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தீவிரமாக பணியாற்ற துவங்கிய விபி சிங்குக்கு 1955 ஆண்டு உதய்பூர் அருகே உள்ள தியோகர் சமஸ்தானத்தின் அரசராக இருந்த இரண்டாம் ராவத் சன்கிராம் சிங்கின் மகளான ராணி சீதா குமாரியோடு திருமணம் நடைபெற்றது. விபி சிங்குக்கு அஜய் சிங், அபய் சிங் என்னும் இரண்டு மகன்களும் உள்ளனர். வினோபாவே தொடங்கிய பூமிதான இயக்கத்தில் 1957 ஆண்டு தன்னை இணைத்து கொண்டு தனக்கு சொந்தமாக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தானாக முன்வந்து வழங்கினார். காங்கிரஸில் இணைந்து தீவிரமாக அரசியல் பணியாற்றிய விபி சிங்கிற்கு அவரது நேர்மை காரணமாகவும் நியாயத்துக்கு போராடும் உறுதி காரணமாகவும் 1969 ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை காங்கிரஸ் தலைமை வழங்கியது. மக்கள் சேவையிலும் அரசியல் பணியிலும் சிறப்பாக செயல்படும் விபி சிங்குக்கு அடுத்த 2 ஆண்டுகளிலேயே நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பு கிட்டியது. ஆம், 1971 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக நாடாளுமன்றம் சென்றார் விபி சிங். தான் போட்டியிட்ட முதல் நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் மக்களிடம் எந்த அளவிற்கு செல்வாக்கு இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு 1974 ஆண்டு இந்திரா காந்தி அமைச்சரவையில் துணை வர்த்தக அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தேசிய அரசியலில் சிறப்பாக செயல்பட்ட விபி சிங்குக்கு மீண்டும் மாநில அரசியல் சிவப்பு கம்பளம் விரித்தது. இந்த முறை எம்எல்ஏவாக இல்லை, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக. 1980 ஆண்டு காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேச மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி விபி சிங்கை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக நியமித்தார். உத்தரப்பிரதேசத்தின் தென்மேற்கு மாவட்டங்கள் வழிப்பறி, கொள்ளை போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதை ஒடுக்குவதற்கு விபி சிங் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். தன் ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்பதையே விரும்பினார் விபி சிங். ஆனால் அவர் எண்ணியது நடக்கவில்லை. மாநிலத்தில் பல மாவட்டங்களில் கொள்ளையர்கள் பரவியிருந்ததால் அதை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது. இருப்பினும் பல பயங்கரமான கொள்ளையர்கள் தங்களிடமிருந்த ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்து சரணடைந்தனர். இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பழிவாங்கும் செயலில் ஈடுபட்ட சில கொள்ளை கும்பல்கள் அவரது அண்ணனையும் அண்ணன் மகனையும் 1982 ஆண்டு மார்ச் மாதம் 20 நாள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருப்பினும் சற்றும் பின்வாங்காமல் கொள்ளையர்களை ஒடுக்கும் முயற்சியை தொடர்ந்தார் விபி சிங். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவு இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாததால் இந்த தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாக கூறி அதே ஆண்டு ஜூலை மாதம் 19 நாள் பதவி விலகினார் விபி சிங். ஒரு அரசின் தோல்விக்கு
மாநிலத்தின் முதல்வரே பொறுப்பேற்று பதவி விலகியது தேசிய அளவில் தாக்கத்தை உண்டாக்கியது. அதன் பிறகு மீண்டும் தேசிய அரசியலுக்குள் நுழைந்தார் வி பி சிங். ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட வி பி சிங் 1984 ராஜ்யசபா தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் வி பி சிங்குக்கு நிதித்துறை வழங்கப்பட்டது. தனக்கு எந்த துறை வழங்கப்பட்டாலும் எந்த பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அதில் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செயல்படும் வி பி சிங் நிதித்துறையிலும் தனது சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் லைசன்ஸ் ராஜ் என்றொரு முறை இருந்தது. அலுவல் ரீதியான சொல் இது இல்லை என்றாலும் பெரும்பாலான தொழிலதிபர்கள் இப்படித்தான் அழைப்பார்கள். எந்த ஒரு தொழில் துவங்குவதாக இருந்தாலும் டெல்லியில் அனுமதி பெற வேண்டும். முதலீட்டுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு அனுமதிக்காக காத்திருப்பதால் தொழில் முனைவோர் பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த முறையை ராஜீவ்காந்தி தடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் திருபாய் அம்பானி கூட இந்த முறையை சாமிக்கு செய்யும் பூஜை என வேடிக்கையாக வர்ணிப்பார். தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிமையாக்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் லைசன்ஸ் ராஜ் முறையை படிப்படியாக விளக்கினார் வி பி சிங். இந்தியாவில் தங்கம் விலை மிக அதிகமாக இருந்த காலகட்டம் அது. ஏனென்றால் அதற்கான வரி மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் நேரடி சந்தையில் விற்பனையாகும் தங்கத்தை விட கள்ளச்சந்தையில் விற்பனையாகும் தங்கத்தின் அளவு அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக தங்க கடத்தலும் இருந்தது. இதை கட்டுக்குள் கொண்டு வர புதிய திட்டத்தை உருவாக்கினார் வி பி சிங். அதாவது தங்கத்துக்கான வரியை குறைப்பது, கடத்தல் தங்கத்தை பிடிக்கும் காவலர்களுக்கு ஊக்கமாக தங்கத்தையே வழங்குவது என அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார். இதன் விளைவாக தங்க கடத்தலும் இந்தியாவில் இருந்த தங்க கள்ள சந்தையும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வரி ஏய்ப்பு செய்யும் தொழிலதிபர்களை மடக்கி பிடிக்க மத்திய அமலாக்க பிரிவுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்தார் வி பி சிங். வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு எதிராக இப்பிரிவு பல அதிரடி சோதனைகள் நடத்தியது. இவரது அதிரடி நடவடிக்கையால் தான் திருபாய் அம்பானி எல்என்டி நிறுவனத்தை கையகப்படுத்தும் முயற்சியையும் கைவிட்டார் என்றும் சொல்வார்கள். திருபாய் அம்பானி வீட்டிலும் அப்போதைய காங்கிரஸ் எம்பியாக இருந்த அமிதாப் பச்சன் சகோதரர் அஜிதாப் வீட்டிலும் அமலாக்க பிரிவு நடத்திய சோதனையும், வெளிநாடுகளில் அஜிதாப் பதுக்கியிருந்த பணம் தொடர்பாகவும் வி பி சிங் நடத்திய விசாரணையும் அவர் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது. பிரதமர் ராஜீவ்காந்தி வி பி சிங்கை அழைத்து பேசியும் பலன் இல்லை. தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் வி பி சிங். இதன் விளைவாக 1987 ஜனவரி 3 அவரிடம் இருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டது. அவரிடம் இருந்த நிதித்துறையை பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி தன் வசம் வைத்துக் கொண்டார். வி பி சிங் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தேசிய அளவில் அவரை தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுக்க வைத்தது. அதனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி வீட்டுக்கு அனுப்புவது அவ்வளவு எளிதான காரியமாக ராஜீவ்காந்திக்கு இருக்கவில்லை. எனவே பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பு வி பி சிங்குக்கு வழங்கப்பட்டது. தான் எந்த இடத்தில் இருக்கிறோம், ஏன் நமக்கு இத்தனை மாற்றல்கள் என யோசிக்காதவர் வி பி சிங். எந்த பதவியில் இருந்தாலும் என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் அதை சிறப்பாக செயல்படுத்துவது வி பி சிங்கின் பாணி. அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரானதும் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்யும் முறையை முழுவதுமாக ஆய்வு செய்தார். தளவாடங்கள் கொள்முதலில் குறிப்பாக ஜெர்மன் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதை கண்டுபிடித்த வி பி சிங் அது குறித்த விசாரணையை துவங்கினார். இதில் 7% அளவுக்கு கமிஷன் பேரம் நடந்திருப்பதை கண்டுபிடித்த வி பி சிங் அது தொடர்பாக வெளிப்படையான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். அதுவரை மிஸ்டர் கிளீன் என்ற இமேஜோடு வலம் வந்த பிரதமர் ராஜீவ்காந்திக்கு வி பி சிங்கின் இந்த அறிக்கை களங்கம் விளைவிப்பது போல இருந்தது. இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, இதனால் போபஸ் பீரங்கி பேர ஒப்பந்தத்தில் நடந்த முறைகேடு தொடர்பான தகவல்களை வி பி சிங் வைத்திருப்பதாகவும், அவை பிரதமர் ராஜீவ்காந்தியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் தகவல்கள் என்றும் செய்திகள் கசிய துவங்கின. இதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்ற சில மாதங்களிலேயே பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் வி பி சிங். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததோடு காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் என்பதிலிருந்தும் விலகினார் வி பி சிங். அதன் பிறகுதான் போபர்ஸ் பீரங்கி ஊழல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. ராஜீவ்காந்திக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு இயக்கங்களும் கட்சிகளும் அதையே முழக்கமாக முன்னிறுத்தி ஒன்றிணைய துவங்கின. இந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி மீதான விசாரணையை நடத்த வலியுறுத்தி பாஜக எம்பிக்களை ராஜினாமா செய்ய வைத்திருந்தது அக்கட்சியின் தலைமை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியதும் அருண் நேரு மற்றும் ஆரிஃப் முகமது கானோடு இணைந்து ஜன மோர்ச்சா என்ற கட்சியை துவங்கினார் வி பி சிங். சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது
விபி சிங் நிதியமைச்சராக இருந்தபோது அமிதாப் பச்சனும் அவரது சகோதரரும் முறைகேடு செய்திருப்பதாக நடத்தப்பட்ட விசாரணையின் விளைவாக தனது அலகாபாத் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் அமிதாப் பச்சன். இதனால் அலகாபாத் மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் ஜன் மோர்ச்சா கட்சி சார்பில் போட்டியிட்ட விபி சிங் கடும் போட்டிக்கிடையே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அனில் சாஸ்திரியை தோற்கடித்தார். 1988 ஆண்டில் ஜனதா கட்சியின் குருவான ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் ஜனமோர்ச்சா, ஜனதா கட்சி, லோக் தளம், மதச்சார்பற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஜனதா தளம் என்ற புதிய கட்சியாக உருவெடுத்தன. புதிதாக உருவாக்கப்பட்ட ஜனதா தளத்திற்கு விபி சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில கட்சிகளான திமுக, தெலுங்கு தேசம், அஸ்ஸாம் கணபரிஷத் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து பிரம்மாண்ட கூட்டணி தேசிய முன்னணி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. இதற்கு என் டி ராமாராவ் தலைவராகவும் விபி சிங் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தனர். தேசிய முன்னணியுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாஜகவும் ராஜீவ்காந்திக்கு எதிராக நின்றன. ஆட்சிக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த ராஜீவ்காந்தி ஆட்சியை கலைத்துவிட்டு 1989ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க தயாரானார். நாடு முழுவதும் காங்கிரசுக்கு எதிரான அலை வீசவே தனித்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ராஜீவ்காந்திக்கு ஏற்பட்டது. தமிழகம் தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களிலும் தனித்தே போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி. அப்போது தேர்தல் நடைபெற்ற 529 தொகுதிகளில் 510 தொகுதிகளில் காங்கிரஸ் தனித்தே போட்டியிட்டது. காங்கிரசுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்துவிடாமல் இருப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒரே அணியில் திரண்டன. தேசிய முன்னணி, மதவாத கட்சியான பாஜகவுடனும் இடதுசாரி கட்சியான கம்யூனிஸ்டுகளுடனும் தேர்தல் கூட்டணி வைத்து தேசிய முன்னணி 1989 பொது தேர்தலில் போட்டியிட்டது. ஜனதா கூட்டணியின் அலங்கோலத்தை மறந்துவிடாதீர்கள். காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே நிலையான ஆட்சியை தர முடியும் என்று பிரச்சார கூட்டங்களில் பேசினார் ராஜீவ்காந்தி. தேசிய முன்னணி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளராக இருந்தார் விபி சிங். ராஜீவ் அரசில் இடம்பெற்றிருந்த போது கண்டுபிடித்த அனைத்து ஊழல்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலித்தன. தேசிய முன்னணியின் பிரச்சார பீரங்கியாக விபி சிங் எனும் ஒற்றை முகம் இருந்தது. விபி சிங் எனும் முகத்தின் முன்பு ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ் சின்னா பின்னமானது. ஆம், வெறும் 197 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோல்வியை தழுவினாலும் தமிழகத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. நாகப்பட்டினம் தொகுதி தவிர அனைத்து தொகுதியிலும் அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த தேர்தலில் தமிழகத்தின் 39 இடங்களிலும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. தேசிய முன்னணி மக்களவையில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றதால் ஆட்சி அமைக்க முடிவு செய்தன. தேசிய முன்னணிக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காததால் இடதுசாரிகள் மற்றும் பாஜகவின் ஆதரவை நாடியது. கம்யூனிஸ்டுகளும் பாரதிய ஜனதா கட்சியும் அரசில் பங்கேற்க மறுத்துவிட்டு அரசில் பங்கு பெறாமல் வெளியில் இருந்து தேசிய முன்னணி அரசை ஆதரிப்பதாக கூறின. ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது பிரதமர் பதவிக்கு தேவிலாலும் சந்திரசேகரும் ஆசைப்பட்டனர். ஆனால் விபி சிங்குக்கே ஆதரவு அதிகமாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விபி சிங் தனக்கு பிரதமர் ஆசை இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தேவிலால் பெயரை முன்மொழிந்தார். ஆனால் தேவிலால் தனக்கு பிரதமர் பதவியில் விருப்பம் இல்லை என்று கூறி தனது ஆதரவினை விபி சிங்குக்கு அளித்தார். விபி சிங் பிரதமராக பொறுப்பேற்றதும் கட்சிகளின் அடிப்படையில் அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்தார். தமிழகத்திலிருந்து தேசிய முன்னணி சார்பில் போட்டியிட்ட திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் திமுகவுக்கும் அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. ஆம், திமுக சார்பில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார் முரசொலி மாறன். விபி சிங் பிரதமராக இருந்தது மிகவும் குறைவான காலம்தான். ஆனால் அவரது சந்தித்த நெருக்கடிகளும் சாதித்தவைகளும் ஏராளம். அவரது ஆட்சி காலத்தில் காஷ்மீர் தீவிரவாதிகள் அப்போதைய உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சையதின் மகளை கடத்திச் சென்றனர். விடுவிக்க வேண்டுமெனில் சில தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்படவே வேறு வழியின்றி தீவிரவாதிகளை விடுதலை செய்து அந்த பெண்ணை மீட்க நேரிட்டது. 1979ஆம் ஆண்டு பிரதமராக மொராஜி தேசாய் இருந்தபோது இந்தியாவில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையிலான ஆணையம் பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த அடுத்தடுத்து வந்த அரசுகள் சுணக்கம் காட்டின. அதனால் அந்த மசோதா கிடப்பிலேயே போடப்பட்டிருந்தது. இந்த மசோதாவினை நிறைவேற்றி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் விபி சிங். இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகளும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்களும் பிரச்சனை செய்யவே இந்தியாவில் உள்ள கோடானு கோடி சூத்திரர்களில் நானும் ஒருவன், சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு 1000 நாற்காலிகளை இழக்கவும் தயார்
என்றார் விபி சிங். இதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் 1992 பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்து அமைப்புகளின் தீவிர கோரிக்கையாக ராம ஜென்ம பூமி விவகாரம் இருந்தது. பாஜக அதை தொடர்ந்து ஆதரித்தும் வந்தது. இந்த இயக்கத்துக்கு ஆதரவு திரட்ட பாஜகவின் தலைவர் எல் கே அத்வானி வட இந்திய மாநிலங்களில் ரத யாத்திரை மேற்கொண்டிருந்தார். இந்த யாத்திரை இந்தியாவில் அமைதியை குலைக்கும் வகையில் இருப்பதாக கூறி அத்வானியை கைது செய்ய உத்தரவிட்டார் விபி சிங். இதையடுத்து அவருடைய ரத யாத்திரை அயோத்தியை அடையும் முன்பாகவே பீகாரில் கைது செய்யப்பட்டார். இதனால் தன் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தே இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் விபி சிங். இதனால் அதிருப்தியடைந்த பாஜக தேசிய முன்னணிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் விபி சிங் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு சென்றது. அதில் 142-346 என்ற அளவில் விபி சிங் அரசு தோல்வியை தழுவியது. இதையடுத்து 1990 நவம்பர் 10 விபி சிங் பதவி விலக நேரிட்டது. விபி சிங் 11 மட்டுமே பிரதமராக இருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு பெரும்பாலான இந்திய இளைஞர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. பல தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்ட கோடிக்கணக்கான குடும்பங்களிலிருந்து பட்டதாரிகள் உருவாக துவங்கினர். இதனால் லட்சக்கணக்கான இளம் ரசிகர்களை தனதாக்கிக் கொண்டிருந்தார் விபி சிங். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட இயக்கத்தினர் பெரியாரின் போராட்டத்தை வெற்றி பெற வைத்ததால் விபி சிங் ஆதரவாளர்களாகவே இருந்தனர். திராவிடர் கழக தலைவர் வீரமணி, விபி சிங்கின் முழுமையான பெயரான விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற பெயரை பலருக்கு கி வீரமணி சூட்டி மகிழ்ந்தார். தேவகவுடா பதவி விலகியதும் விபி சிங்குக்கு மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பு கிட்டியது. அதை ஏற்க விரும்பாத விபி சிங், நான் அரசியலுக்கு வந்ததன் நோக்கம் 100 அரசியல், சமூக, பொருளாதார அதிகாரம், உரிமைகள், சலுகைகள் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவற்றை வழங்குவதற்காகத்தான். அவர்கள் எதை கேட்கிறார்களோ, எதை பெறுகிறார்களோ அது அவர்களுக்கு நியாயமாக உரியது. அந்த சமூக தலைவர்கள் அதிகாரம் பெற்று அதை சிறப்பாக பயன்படுத்தும் போது என் வரலாற்று பங்களிப்பு முழுமை பெறுகிறது. எனவே பதவி முக்கியமில்லை என்று மறுத்துவிட்டார். டெல்லியில் 1000 குடிசைவாசிகள் அவர்களது வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் விபி சிங். இதன் விளைவாக அவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது. அப்போது அவருக்கு மாற்று சிறுநீரகம் தருவதற்கு தமிழகத்தின் திராவிட இயக்க இளைஞர்கள் முன்வந்தனர். இதை ஏற்க விரும்பாத விபி சிங், வாழ வேண்டிய இளைஞர்களின் சிறுநீரகத்தை பெற்று என் ஆயுளை நீட்டிக்க நான் விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டார். அடுத்த பிறவி என ஒன்றிருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார் விபி சிங். நாடறிந்த நல்ல அரசியல்வாதியாக இருந்த விபி சிங் மிகச்சிறந்த கவிஞராகவும் இருந்தார். அவருக்கு பிரதமர் பதவி மட்டும் தூசியாக தெரியவில்லை, உலகமே ஒரு துளிதான். அவர் ஹிந்தியில் எழுதிய ஒரு துளி வானம் ஒரு துளி கடல் எனும் கவிதை தொகுப்பு மிகவும் முக்கியமானது. இதை தமிழில் திராவிடர் கழகத்தினர் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளனர். அரசியல்வாதி, கவிஞர் என்பதை தாண்டி அவர் ஒரு ஓவியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்ணாவிரத போராட்டத்தால் ஏற்பட்ட சிறுநீரக கோளாறுடன் 17 இரத்த புற்று நோயாலும் அவதிப்பட்டு வந்தார் விபி சிங். தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டும் உடல்நலக் குறைவால் 2008 நவம்பர் 27 மரணமடைந்தார் விபி சிங். விபி சிங் இறந்தாலும் பிற்படுத்தப்பட்டோர் இல்லங்களில் அவர் ஏற்றிய விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது.